Hello friends, welcome back to my channel Cook Food Junction Tamil. இன்னைக்கு நான் உங்க எல்லாருக்கும் குயிக்கா ஒரு ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செஞ்சு காமிக்க போறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா பிரெட் ஆம்லெட் டோஸ்ட். இது வந்து சுலபமா செஞ்சிரலாம். கொஞ்சம் டிஃபரண்டா ட்ரை பண்ணிருக்கேன். எப்படி செய்யறதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்க இன்னும் Subscribe பண்ணலனா Subscribe பண்ணிட்டு வந்துருங்க. கூடவே bell ஐகானையும் press பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற புது வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க இப்போ ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதுல 3 முட்டை நான் உடைச்சு எடுத்துக்கிறேன். 1 2 அப்புறம் 3 உடைச்சு ஊத்தின முட்டையில நம்ம ஆம்லெட் போடுறதுக்கு என்னென்னலாம் ஆட் பண்ணுவோமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு வந்து கேரட் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கிறேங்க. நல்ல பொடி பொடியா கட் பண்ணிருக்கு. அப்புறம் நல்ல பொடியா கட் பண்ண தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் நல்ல பொடி பொடியா கட் பண்ண கேப்சிகம், அப்புறமா பொடியா கட் பண்ண ஆனியன், கூடவே கொத்தமல்லி நல்லா பொடியா கட் பண்ணது, அப்புறம் பச்சை மிளகா நல்லா பொடியா கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு பச்சை மிளகா வந்து காரத்துக்கு வேண்டாம்னா நீங்க பெப்பர் கூட ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், அப்புறம் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிட்டு எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதாவது யூஸ்வலாக ஆம்லெட்டுக்கு எப்படி நீங்கள் பீட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இது வந்து எக் மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. இனி அடுத்தது வந்து நம்ம பிரெட் டோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இங்கே வீட் பிரெட் தாங்க எடுத்திருக்கேன். நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கிறதுனால வீட் பிரெட் எடுத்திருக்கேன். இது வந்து சாண்ட்விச் பிரெட் கிடையாது, நார்மல் யூஸ்வல் பிரெட் தான். அதனால தான் இந்த ஷேப்பில் இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நான் வந்து ஸ்கொயராக கட் பண்ணிக்கிறேங்க. இது ஸ்கொயர் கிடையாது, இருந்தாலும் நீங்க ஸ்கொயர்னு நினைச்சுக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணிட்டு அதோட பீஸை அது மேல வச்சு ரெடி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எத்தனை பீஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க பிரெட்டை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 2 கட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா மற்றது குக் ஆகிட்டு இருக்கும்போது இன்னொன்று கட் பண்ணிக்கலாம். ஈஸியாக செஞ்சிடலாங்க. இப்போ ஒரு தவாவை ஹீட் பண்ணிட்டு அதில் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சிருக்க பிரெட் இருக்கு இல்லையா, சென்டர் பார்ட்டை எடுத்துட்டு மீதமுள்ள பிரெட்டை மேலே வச்சிருங்க. வச்சுட்டு கட் பண்ணி எடுத்த இடத்துல நம்ம வந்து இப்போ முட்டை கலவையை ஊற்றி ஃபில் பண்ண போகிறோம். எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிட்டு நம்ம வந்து திருப்பி நம்ம கட் பண்ணி எடுத்து வச்ச அந்த பிரெட் துண்டை மறுபடியும் அது மேலேயே வச்சிடுங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம செய்யும் போது சென்ட்ரல்ல நம்மளுக்கு தேவைன்னா சீஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். சீஸ் வேண்டாம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி சிம்பிளாவே செஞ்சுக்கலாம். மேல வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்தீங்கன்னா நல்லா ஃபிக்ஸ் ஆயிக்கும். அதுக்கப்புறம் நம்ம கீழ் பகுதி வந்து வெந்துச்சுன்னா திருப்பி போட்டு மேல் பகுதியும் வேக வச்சு எடுத்துக்கலாம். பிரெட் இருக்கிற சைடு வந்து நீங்க நல்லா கிறிஸ்பா வேக வச்சு எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் சாப்பிடும் போது முட்டை இருக்கிற பகுதி வந்து சாஃப்டாவும் பிரெட் இருக்க பகுதி வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் நல்லா இருக்கும். இப்போ அவ்வளோதான், பிரெட் ஆம்லெட் டோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இன்னொன்னு கூட செஞ்சு காட்டுறேன். இதே மாதிரி நீங்க வந்து நான் சீஸ் போட சொன்னேன் இல்லையா, இந்த முட்டை மேலேயே நல்லா சீஸை துருவி போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஸ்லைஸ் பண்ண சீஸ் இருந்ததுன்னா அது கூட போடுங்க. போட்டுட்டு கட் பண்ண பிரெட் துண்டை வச்சு க்ளோஸ் பண்றோம் இல்லையா, அதுல வந்து நீங்க உங்களுக்கு தேவைன்னா கிரீன் சட்னியோ இல்லைன்னா ஸ்பைசி சட்னி, நம்ம பீஸாக்கு யூஸ் பண்ற சட்னி ஏதாவது இருந்ததுன்னா அதை கூட அதுல ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணீங்கன்னா இன்னுமே சூப்பரா இருக்கும். இப்போ எதுவுமே என்கிட்ட இல்லாததுனால நான் உங்களுக்கு சிம்பிளா செஞ்சு காமிச்சிருக்கேன். ஓகே friends, இந்த ரெசிபி இவ்வளவுதாங்க. ரொம்ப சிம்பிளா நம்ம பிரெட் ஆம்லெட் டோஸ்ட் செஞ்சிடலாம். இந்த ரெசிபியை நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.